ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் TN சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸு அல்ஜிப்ராவில் 3.16 சம் நம்பர் 3 தேர்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை, அவங்களே எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு. இதை ரொம்ப கவனமாக எழுதுங்கண்ணு, எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதணும். மொத்தம் ரெண்டு சப்டிஷன் இருக்கு. சப்டிஷன் 1 பாருங்க, ஏஐஜே ஈக்குவல் டு மோட் ஐ மைனஸ் 2j. செகண்ட் அப்டிஷன் சப்டிஷன் பாருங்கன்னு, செகண்ட் சப்டிஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐஜே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோடு கிடையாது, ப்ராக்கெட்டு ஐ பிளஸ் ஜே ஹோல் கியூப் கொடுத்து பை 3 கொடுத்துருக்குது கண்ணே. இது ஒன்றும் இல்லை கண்ணே, இது ஐனா என்ன நம்ம இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐனா வந்து உங்களுக்கு என்ன ரோ, ஜேனா காலம், அவ்வளோதான். ஜேனா காலம், இது வந்து ஏ 1 அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கணும். மோட் ஐ மைனஸ் 2j, 2j ஐனா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐனா நம்ம வந்து இப்போ வந்து ஏ 1j அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை, அதாவது இது இப்படி கொடுத்துருக்கிறது படி நம்ம எலமெண்ட்ஸ் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணுங்கன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல இப்படி பண்ணிக்கோங்க, ஏ 1 ரோ 1 காலம் 1, நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போன ரெண்டு சமயம் நம்ம சொல்லியிருக்கிறேன், இது வந்து ரோ, இது வந்து காலம், ஆர் சி ராயல் சேலஞ்ச், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நீங்கள் ஏ 1 தான் ஆரம்பிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது. ஏ 1 ஏ 1 ஏ 1 ஏ 1 ஏ 2 ஏ 2 ஏ 3 ஏ 3 ஏ 3 இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சிங்களா, இப்போ அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க சம்பளம் உங்களுக்கு, ஏஐஜே ஈக்குவல் டு ஏஐஜே மோட் ஐ மைனஸ் 2j. இந்த மைனஸும் 2 உங்களுக்கு வருங்கன்னு, இது மட்டும் உங்களுக்கு மாறுங்கன்னு பாருங்க. அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏஐஜே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அப்படியே எழுதிக்கங்கண்ணு, ஒரு தடவை எழுதிக்கிட்டு. இப்போது ஐஜேன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ 1 என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 1 என்ன, இதில் 1 என்ன, ஆர்சி, ஆர் ஆறுனாலும் ஐயினாலும் 1, இங்கே வந்து ஆர் ரோன்றது ஐன்னு எடுத்துக்கணும், காலன்றத என்ன எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கணும், இது ரெண்டுலேயும் 1 வரும். இங்கே பாருங்கள், இது ஐ மைனஸ் 2x1 அது என்னாகும், இது மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 - 2 ஈக்குவல் டு 1 mod - 1 ஓகேங்களா, mod - 1 ஈக்குவல் டு என்னன்னா, இது மாடுலேருந்து வெளியில் எடுக்கும்போது +1 ஆயிருங்கன்னு, எங்கேயும் மைனஸில் வேல்யூ எழுதிடக்கூடாது, இது +1 தான் அதுன்னு எழுதணும் நீங்கள் ஆன்சர். இது என்ன பண்ணணும், +1 தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி தான் பாருங்கள், ஏ 1 - 2 x2 ஈக்குவல் டு mod - 1 - 4 இது மைனஸ் பண்ணிங்கன்னா -3 ஆயிருங்கன்னு, -3 இது மாடுலேருந்து எடுக்கும்போது +3 ஆயிருங்கன்னு. அதே மாதிரி அடுத்தது பாருங்கன்னா, ஏ 1 - 3 1 - 2 x3 2x3 மைனஸ் பண்ண என்ன மல்டிப்ளை பண்ணா -6 கண்ணு, -6 இது மாடுலேருந்து வெளியில் எடுத்தால் +5 கண்ணு, இது -5 ஆயிரும். இது டிகர் நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்க பிளஸ் மைனஸ், சிம்பிள் மிக்ஸ் அப்ல இருக்கிறதுனால என்ன கண்ணாக்கும், டிகர் நம்பர் வந்து சும்மா நம்பர் மைனஸ் பண்ணோம்னா இன்னும் -5 வருங்கண்ணு, இது மாடுலேருந்து எடுக்கும்போது என்ன ஆகுங்கண்ணு, +5 வந்துருங்கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ 11 உங்களுக்கு 1, 3, 5 வேல்யூ வந்துருக்குது கண்ணு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 கண்ணு பாருங்கண்ணே, இப்போ இது மாதிரி அழகாக நீங்கள் இந்த மாதிரி எழுதணுங்கண்ணே, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மார்க் வரும். ஒரு ஏ 2 அப்படின்னா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கணுங்கண்ணே. இங்கே என்ன இருக்கு, ஏ 2 ஐன்றது என்னது, இதில் ஐன்றது 2, ஐன்றது 2, இது -2 இது அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற ஃபார்முலாலே உள்ளது, இது 2x1 இது, இது வந்து ஜே, இது வந்து என்னது, இது வந்து ஜே, இது வந்து ரோ 2 இல்லைங்களா, ரோ 2 ஆர்சி, ரோ 2 காலம் 1 ஆர்சி ஐஜே அப்படின்னா 2x1 இந்த 2 அப்படியே வந்துருங்கண்ணே, இந்த -2 - 2 0 ஆயிருங்கண்ணே, இது மாடல் இருக்கும்போது 0 தான் ஆயிரும். அதே மாதிரி ஏ 2 பாருங்கன்னு 2 - 2 2 - 2 அப்படின்னா இது பெரிய நம்பர்ல பிகர் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணோம்னா -2 வருங்கன்னு, இது மாடுலேருந்து இருக்கும்போது என்ன வரும், +2 ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்கேயாவது மைனஸ் வேல்யூ எது இதோட ஆன்சர் வந்துச்சு நிறுத்தக்கூடாது நீங்கள், அதுக்கப்புறம் இது மாடுலேருந்து எடுத்து ப்ளஸ் எல்லா வேல்யூ நீங்கள் எழுதிடணும்
என்ன பண்ணணும் எல்லாத்தையும் இந்த வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணும், நீங்கள் ப்ளஸில் எழுதணும் முதல்ல நீங்கள். அதே மாதிரி பாருங்கன்னு இப்போ 2 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 இப்போ கரெக்டாக எழுதணுங்கன்னு, இது போய் மாற்றி இது மாற்றி எழுதக்கூடாது, இங்கேயும் இங்கேயும் மாற்றி எழுதக்கூடாது, இது ஆர்டர் படி எழுதணும் நீங்கள். இது ஐஜே ஐஜே ஐ 2J ஐ மைனஸ் 2 × J, இது ஒரே ஃபார்முலா தாங்கன்னு அதை அப்படி கரெக்டாக எழுதி வரணும் நீங்கள். -6 வருங்கன்னு 4 வருங்கன்னு, அது மாதிரி 3 1 பாருங்க, அது மாதிரி 3 1 பார்த்து 2 × 1 இது வந்து பிளஸ் 3 வந்து 2 மைனஸ் பண்ணா 1 இது பிளஸ் 1 அப்படியே வந்துருங்கன்னு, மைனஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளஸ்ல எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 2 3 மைனஸ் 2 × 2 மைனஸ் 4 இது மைனஸ் 1 வருது, இது மாடல் இருந்து இருக்கும்போது பிளஸ் 1 ஆயிருங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 3 3 மைனஸ் 2 மைனஸ் 6 ஆயிருங்கன்னு, இது மைனஸ் 3 ஆயிரும், மாடல் இருந்து இருக்கும்போது என்ன ஆகும் பிளஸ் 3 ஆயிரும். இது மாதிரி பாருங்கன்னு இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா வேல்யூஸ்லும் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 1 3 5 எழுதணுங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 2 4 1 1 3 இது வந்து நீங்கள் இந்த ஆர்டர் வந்து இங்கே 3 × 3 கம்பல்சரி எழுதணுங்கன்னு, ஆர்டர்னா என்ன 3 × 3 கம்பல்சரி எழுதணுங்கன்னு. இப்போ அடுத்து சப்டிஷன் 2 பாருங்க. சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா aij = i + j³³ 1 கண்ணு ஐக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஐக்கு பதிலாக ரோல் உள்ளது போட போகிறோம், ஜேக்கு பதிலாக காலம் உள்ள போட போகிறோம், அந்த வேல்யூ கியூ பண்ண போகிறோம், கியூ பண்ணிட்டு அந்த வேல்யூ 3 டிவிஷன் பண்ண போகிறோம், அவள் தான் கண்ணு. இங்கே பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப இந்த இந்த ஃபார்முலாம் பார்த்து பயப்படாதீங்க. இது என்னென்னு உங்களுக்கு என்னென்னா இந்த ஏ தெரியணும், இதையே வந்து ஐனா என்ன ரோ ஜேனா காலம், இந்த வேல்யூ இது வந்து அப்படியே பண்ணி ஸ்கொயர் வேல்யூ பண்ணி நீங்கள் 3 டிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வர்றது கரெக்டாக ஆகிடுங்கண்ணு, அவ்வளோதாங்கண்ணு. இப்போ 7 1 1 பாருங்கண்ணு, 1 + 1³ கண்ணு. இப்போ அது என்ன பண்ணும், 1 + 1 2 ஆயிடுச்சு, 2³ வரும், 2³ 3 2³ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வருங்கண்ணு, இது 3 இது டிவிஷன் அவ்வளோதாங்கண்ணு, அது 8/3 எழுதிக்கோங்க, 8/3 இதை எழுதிக்கோங்க. இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் 1 1 2 1 2 1 + 2 3 கண்ணு, 3 கியூப் பண்ணிங்கன்னா 3 3 9 வருங்கன்னு, பை 3 3 ஸ்கொயர்னாக ஆயிரும். இது நீங்கள் இந்த 3 இங்கே 3 கியூப் இருக்கு இல்லையா, அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு 3² ஆக்கிட்டு அப்புறம் 9 எழுதலாங்கண்ணு. அப்படி இல்லையா 3 3 9 9 3 27 எழுதிட்டு 27/3 போட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு 9 கூட எழுதலாங்கண்ணு. நீங்கள் அப்படியும் எழுதலாம் இல்லை இப்படியும் எழுதலாம். இது சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கியூப் இருக்குது எப்படிங்க ஸ்கொயர் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க, அது எப்படியும் கிடையாது, கீழே இருக்க டிவிஷன் இருக்குல்ல இது அடிக்கும்போது அடிச்சுட்டு ஆக்சுவலாக இங்கே பவரில் 1 இருக்குதா அர்த்தம். இந்த இது என்ன கண்ண ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆஃப் 1 அர்த்தம், அந்த ஒரு பவர் போயிடுச்சுன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கணக்கு, அது உங்களுக்கு 3² = 9 ஆயிடுங்கண்ணு. அதேமாதிரி a 1 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ஆயிரும், 4³ வரும், 16 ஆயிரும். இந்த 3 டிவிஷன் பண்ண அப்படியே இது இதோட போதுங்கன்னு, இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது, அப்படியே விட்டுருங்கண்ணு, 64/3 இது இருக்கட்டுங்கண்ணு. அடுத்தது பாருங்கண்ணு, இப்போ நம்ம a 2 1 பாருங்கண்ணு எப்படி வருதுன்னு, 2 1 பார்த்தீங்கன்னா 2 + 1 ஹோல் கியூ பண்ணிங்கன்னா 3 கண்ணு, அதுதான் திரும்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதில் நீங்கள் 3 × 3 9 9 × 3 27 27/3 = 9 போடலாம், இல்லை இப்படி போட்டு போடும் போடலாம், நீங்கள் 9 போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் a 22 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, 2 × 2 + 4 கியூ பண்ணிங்கன்னா 64, இந்த பை 3 அப்படியே எழுதிக்கிங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா a 23 பார்த்தீங்கன்னா 3 × 2 × 2 + 3 5 ஆகுதுங்கன்னு, 5 கியூ பண்ணிங்கன்னா 125 125, அந்த 3 அப்படியே எழுதிக்கங்கண்ணு. இதெல்லாம் சுருக்கு தேவையில்லை, 64/3 125/3 எழுதிக்கோங்கண்ணு. அடுத்து 3 இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன வந்திருக்கோம், 3 நம்ம 3 1 அப்படின்னா இது ஐ இது ஜே, புரியுதுங்களா, இது ஐ இது ஜே, ஆ அவ்வளோதான். இதை கியூ பண்ணிங்க அப்படின்னா 64/3 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 × 5 அதே தான் வரும், திரும்பி திரும்பி ஆன்சர் அப்படி தான் வரும் உங்களுக்கு, ஏன்னா 1 3 3 2 ஆன்சர்னா வரும், இப்படி பாருனாலும் இந்த பக்கம் கூட்டினாலும் அந்த பக்கம் கூட்டினாலும் அதே தான் ஆன்சர் வரும் இல்லைங்களா. இப்போ 5 5 கியூ பண்ணிங்கன்னா 125 வரும், பை 3 அந்த 125/3 அப்படியே எழுதிக்கோங்கன்னு. இப்போ 3 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 வரும், 3 3 + 3 + 3 6 வரும், 6 கியூ பண்ணிங்கன்னா வரும், 216 வரும், அதாவது 6 6 36 36 6 × 6 3 216 அது பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 ஆன்சர் வருங்கன்னு. இப்போ வந்து எல்லாத்திலுமே என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டினில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா,
இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் எழுதுறோம், அதுக்கு முன்னாடி திரும்ப கொஸ்டின் ஒரு டைம் பாருங்கன்னு. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் பை கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்ரிக்ஸ் நீங்கள் இப்போ எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா வேல்யூஸையும் நீங்கள் 3x3 இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காட்டணும். உங்களுக்கு வந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணணும், 8x3, 9, 6x64x3, 9, 64x3, 125x3, 64x3, 125x3, 72 எழுதணுங்கன்னு எழுதிட்டு, இந்த இதுக்கு மறக்காம இது ஆர்டர் 3x3 எழுதணுங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவள் தாங்கண்ணு இந்த செம் தேர்ட் செம் இதோட முடிஞ்சதுக்குன்னு. ஓகே கண்ணு, தேங்க்யூ கண்ணு.